அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பட்டாணி சுண்டல் செய்வது எப்படின்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு அதோடு சேர்த்து நம்ம செய்ய போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. மூணு பெரிய வெங்காயம் நறுக்கி அதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கிடலாம். வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். அடுத்து தக்காளி சேர்த்துடலாம். இப்போ நல்லா வதக்கிக்கிடலாம். நம்ம வந்து எப்பயுமே குருமாவுக்கு தான் வந்து உருளைக்கிழங்கு போடுவோம். இதில் வந்து நீங்கள் பட்டாணிக்கு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பட்டாணி ஆட் பண்ணிடுறேன். பட்டாணி வந்து ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் ஒரு 4-5 விசில் வச்சு அவிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தான் இதில் ஆட் பண்ணணும். இதோடு நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், குழம்பு மசாலா பொடி 1 டீஸ்பூன், மிளகாய் பொடி 1/2 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் மிளகாய் பொடி அதிகமாக சேர்த்துக்கிறங்க. இதோடு நான் வந்து 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா அவிச்சு இதே போல் மசித்து வச்சுருக்கேன். அதில் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் அதோடு நம்ம சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. எப்பயுமே நம்ம குருமாவுக்கு தான் வந்து உருளைக்கிழங்கு தேங்காய் எல்லாமே ஆட் பண்ணுவோம். இந்த மாதிரி சுண்டல் செய்கிறப்பையும் நீங்கள் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி பாருங்கள். அவ்வளோ அழகாக டேஸ்ட்டாக இருக்கும். அந்த உருளைக்கிழங்குடைய டேஸ்ட்டு, பட்டாணி டேஸ்ட்டு எல்லாமே நமக்கு மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பவுலில் மாற்றிடுறேன். அது மேலே லைட்டாக நம்ம வந்து குட்டி குட்டியாக வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தலையும் அது மேலே ஆட் பண்ணிக்கிறேன். இதே போல் நீங்களும் உருளைக்கிழங்கு நல்லா அவிச்சு சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.